இதை தொடர்ந்து தற்போது திருச்சி மக்களவை தொகுதி மக்கள் நீதி மய்ய வேட்பாளர் ஆனந்தராஜாவை ஆதரித்து கமல்ஹாசன் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். அந்த காட்சிகளை தற்போது நேரலையில் பார்க்கலாம். இதெல்லாம் செய்யக்கூடிய காரியமா என்றால் முடியும். மனிதர்கள் நினைத்தால் செய்யக்கூடிய விஷயம்தான், ஆனால் அரசு நினைக்கவில்லை என்பதுதான் சோகம். சாராய வியாபாரத்தை அவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு கல்வியை தனியாரிடம் கொடுத்ததனால் வந்தவினை இதெல்லாம். அரசு பள்ளிக்கூடங்களை மீட்டெடுத்து உலக தரத்தில் அதை உயர்த்துவோம். இது நாங்கள் பூண்டிருக்கும் ஒரு ஒரு விரதம் போன்றது. நாங்கள் செய்தே முடிப்போம். அது மட்டுமல்ல, ஒவ்வொரு வீட்டிலும் குடிநீர் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை அரசுடையது. விலைக்கு விற்க கூடாது. அது ஆதார வசதி. அது தவிர எல்லா மிருகங்களுக்கு கூட தெரியும், கழிவு நீர் குடிநீர்ல கலக்க கூடாது. அது அரசுக்கு தெரியாமல் போனது ஆச்சரியம். கழிவு நீர் சுத்திகரிப்பு ஒரு நிலையம் ஒன்று அமைப்பதற்கு பெரிய செலவெல்லாம் இல்லை, ஆனால் அதற்கு பின் வரும் வியாதிகளை குணப்படுத்த முற்படும் பொழுது அது மாதிரி பன்மடங்கு செலவாகும். இதையெல்லாம் யோசிக்காமல் தாம் எதை சுருட்டி கொண்டு போகலாம் என்பதை மட்டுமே யோசித்துக் கொண்டிருக்கும் அரசுகள். அரசுன்னு ஒருத்தரை சொல்றேன்னு நினைக்கப்பட்ட இரு பக்கமும் சூழ்ந்து விட்டது. நம்மை தீமை நம்மை சூழ்ந்து விட்டது. அதை அகற்ற வேண்டும். அதை அகற்றுவதற்கு அரிய வாய்ப்பு ஏப்ரல் 18. இது வந்து நம்ம பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கிற தேர்தல் தானே. இதுல மக்கள் நீதி மய்யம் என்ன ஒண்ணுதுன்னு பத்திரிகைக்காரர்கள் உந்தலின் பேரில் இது அதுதான் என்று நினைத்து விடாதீர்கள். இது திருச்சி தன் பிரதிநிதியை டெல்லிக்கு அனுப்பி வைக்க செய்யும் தேர்தல். அதை மறந்துடாது. யார் பிரதமரா வந்தாலும் இதுவரை நம்மளால் உச்சரிக்க தெரியாத பெயர்கள் தான் பிரதமராக வந்திருக்காங்க. நமக்கு தெரிந்த பெயர் ரொம்ப ரேர். தமிழர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டார்கள் என்று வடநாட்டில் இருக்கும் அரசியல்வாதிகள், அதுவும் இப்பொழுது 80க்கு பிறகு வந்த அரசியல்வாதிகள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். யாரை சொல்கிறேன் என்று குழப்ப வேண்டாம். 80க்கு பிறகு வந்தது காங்கிரஸ் இல்லைங்க. அப்படி அப்படி வந்தவங்க தமிழர்கள் தேசிய நீரோட்டத்தில் கலக்க மாட்டாங்க. அவங்க தனியா இருக்காங்க. அவங்க எப்போ அப்படித்தான் ஓட்டும் போட மாட்டாங்க நமக்கு, அதனால எக்கேடு கட்டு போறா என்ன அப்படிங்கிற மனநிலையில் அவங்க இருக்காங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன், வடநாட்டில் கல்கட்டாவிலேயோ மும்பாயிலேயோ டெல்லியிலேயோ பஞ்சாபிலேயோ காமராஜன் ஒரு பேர் காட்டுங்க, அண்ணா துறைன்னு ஒரு பேர் காட்டுங்க, அந்த பேர்கள் கக்கன் ஒரு பேர் காட்டுங்க, இருக்காது. நாராயணசாமின்னு ஒரு பேர் காட்டுங்க, இருக்காது. ஆனால் திருச்சியா மதுரையா சேலமா உங்களுக்கு நான் 100 காந்தி காட்டுவேன். பட்டேல் எத்தனை வேணும், எத்தனை பேர்கள் வேணும், சரத் சுபாஷ் சந்திர போஸ் எத்தனை வேணும் உங்களுக்கு திருச்சியில், உங்களுக்கு தெரிஞ்சவங்களே 10 பேர் இருப்பாங்க. ஆக நாங்க வந்து தேசிய தலைவர்களை எங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்வோம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக அண்ணா சொன்ன தெற்கு தேய்கிறது என்பது தேய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். நாமும் அதை அனுமதித்துக் கொண்டே இருக்கிறோம். தனியாக ஒதுங்கி போகணுங்கிறது இல்லை, கூட இருந்து நம் குரலை அழுத்தமாக அங்கே செலுத்த வேண்டும். அப்போதான் இங்கே ஆட்சி செலுத்த முடியும் நிம்மதியாக. அதற்கான குரலை தயார் செய்து உங்களுக்காக டெல்லிக்கு அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். இதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். யார் பிரதமராக வந்தாலும் நம்ம தமிழகத்தை அவர்கள் கவனித்துக் கொள்கிறார்களா என்று தட்டி கேட்க வேண்டும். அது இங்கே சும்மா மேசையை தட்டிக்கிட்டு இருந்தா சொன்னதுக்கெல்லாம் நடக்காது. இங்கே கோரை நதி இப்படி கவனிக்காமல் விட்ட நதிகள் இருக்கின்றன. மணல் கொள்ளை
மணல் கொள்ளைங்கிறது வந்து கண்மூடித்தனமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். முட்டாள்தனம் என்று சொன்னால் எந்த எதிர்கட்சியும் திட்டுறேன்னு சொல்லக்கூடாது. மனிதனுக்கு எதிரான செயல் அது. அந்த முட்டாள்தனத்தை நாம உடந்தையா இருந்து செய்யக்கூடாது. இவர்களை அகற்ற வேண்டும்.